நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிரிகளாலும் புகழப்படும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அதாவது, நாம் தமிழர் கட்சி இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பல்வேறு தரப்பினரும் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர். அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுபபி, யூடியூப் புடஸ் போன்றவர்கள் தன்னுடைய வைத்தறிச்சலையும் சமூக வலைதளங்களை கொட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியின் கொள்கையிலிருந்தும் தத்துவத்திலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட சிந்தனை கொண்ட ரங்கராஜ் பாண்டே அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியைக் கண்டு நான் தான் பிரமிப்பதாகவும், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு புதிய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு இவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும், எந்த ஒரு அரசியல் பின்புலமோ பணபலமோ இல்லாமல் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை கொண்டு 8% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி தான் இந்த தேர்தலில் ஹீரோ என்று புகழ்ந்துள்ளார். பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில், நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி என்பது மிகப்பெரியது என்றும், அவர்களுடைய உழைப்பை தான் களத்தில் கண்டதாகவும், கடைசி நேரத்தில் அவர்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டு புது சின்னமான மைக் சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்றும், அவர்கள் நேர்மையாக இந்த அரசியல் களத்தை அணுகியதாகவும், அவர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் நேர்மையான வாக்கு என்றும் புகழ்ந்துள்ளார். அதேபோல நடிகராகவும் பாஜக ஆதரவாளராகவும் அறியப்படும் ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில், நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நீண்ட காலமாக இந்த அரசியல் களத்தில் நேர்மையோடு போராடி வரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் புகழ்ந்து பேசியுள்ளார். அதேபோல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூறும் பொழுது, இந்தியாவிலேயே யாரும் இப்படி ஒரு சாதனையை செய்யவில்லை என்றும், தனித்து நின்று 8% அதிகமான வாக்குகளை பெறுவது என்பது சாத்தியமில்லை என்றும், கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.21% இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை 8% தாண்டி உள்ளது என்பது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது என்றும், அதே வேளையில் வரும் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏறக்குறைய இதைவிட 3 வாக்குகள் பெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரி நண்பர்களே, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% அதிகமான வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்துள்ளது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை பெற்றுள்ளதா என்பது குறித்த உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.